வெல்கம் டு மும்பை சமையல் கிச்சன். இது உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இறால் தேங்காய்பால் கறி ரெசிபியை பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோல இறால் புலாவ் ரெசிபி செய்யும் போது ஆல்ரெடி இந்த இறால் தேங்காய்பால் கறியை பத்தி சொல்லியிருந்தேன். அந்த ரெசிபியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே அது இதுன்னு நிறைய மசாலா பொருட்களை சேர்த்து செஞ்சாதான் ஒரு டிஷ்ஷை டேஸ்டா செய்ய முடியும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சமா லிமிட்டடான பொருட்களை சேர்த்து கூட ஒரு நல்ல ஃப்ளேவரோட நல்ல ரிச் டேஸ்டோட ஒரு டிஷ்ஷை செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த இறால் தேங்காய்பால் கறி. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த கறி செய்யறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு இறால் கொஞ்சம் மீடியம் சைஸு நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் மாங்காயை 1/4 அளவுக்கு தோல் சீவிட்டு பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மாங்காய் சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப தேடி பிடிச்சி மார்க்கெட்டில் இதுதான் கிடச்சிது. இந்த வெரைட்டி மாங்காய் லைட்டாக பழம் மாதிரி செவந்திருக்குது, ஆனால் நல்ல புளிப்பு, அதனால் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நல்ல புளிப்பான பச்சை மாங்காயை சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் இஞ்சியில் 1 இன்ச் நீளத்துக்கு எடுத்து தோல் சீவிட்டு நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இந்த இறால் இந்த மாங்காய் இஞ்சி இது மட்டும் வேகிறதுக்கு அது மூழ்கிருக்க அளவுக்கு மட்டும் தண்ணி போதும். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நறுக்கின இஞ்சி நறுக்கின மாங்காயை சேர்த்து வேக விடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இறால சேர்த்துக்கலாம். இறாலுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை ஆகிற இந்த கருவேப்பிலை இந்த கறிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். காரத்துக்கு தேவையான சிவப்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கலருக்காக சேர்க்கறது, அதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்படி தண்ணியில் கரைச்சி சேர்க்கும்போது மிளகாய்த்தூள் கரிஞ்சி போகாமல் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். அதே சமயத்தில் எண்ணெயில் ஃப்ரை ஆன ஃப்ளேவரும் கொடுக்கும். மிளகாத்தூள் எண்ணெயில் ஃப்ரை ஆகி ஒரு நல்ல மணம் வருது. இந்த சமயத்தில் வேக வச்சு வச்சுருக்கிற இறால் மாங்காய் இஞ்சி எல்லாத்தையும் அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மாங்காய் கிடைக்காத சமயத்தில் இறாலோட புளி சேர்த்து வேக வச்சுட்டு குழம்புல சேர்க்கும்போது அந்த புளி துண்டெல்லாம் எடுத்துட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாதி முறி தேங்காயில் எடுத்த 2 பால், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற அந்த 2 பாலை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற 1/2 தேங்காய் பாலை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் ரிச் டேஸ்டில் இறால் தேங்காய் பால் கறி ரெடி. இன்னைக்கு இந்த இறால் தேங்காய்பால் கறியை இறால் புலாவோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த கறி ஆப்பம் இடியாப்பத்து கூடவும் ஒரு நல்ல பெஸ்ட் காம்பினேஷன். சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த டேஸ்டி இறால் தேங்காய்பால் கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.